வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக வனத்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உதவியாளர் டைப்பில் தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு July 27 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. தமிழ்நாடு முழுக்க உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். முக்கியமாக இந்த ஜாப் ரிலேட்டடான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையுமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட வனத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வனத்துறை அப்படின்னாலே நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பட் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறையிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்திருக்கு, பர்மனன்ட் போஸ்டிங். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாடு அரசு ஜவுளித்துறையிலேருந்து, தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து சொல்லி ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் பர்மனன்ட் போஸ்டிங் ஒரு நல்ல ஒரு ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தலாம். தமிழ்நாடு அரசு வனத்துறையிலேருந்து உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து தற்காலிக பணியாளர்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது அப்படிங்கிறதையுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு சேலரி பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு மந்த்லி 25,000 ரூபாய் கிடைக்கும். அது இல்லாமல் சம் அலோன்சஸுமே இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் எனி சயின்ஸ் டிசிப்ளினில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப்பில், சயின்ஸ் டிசிப்ளினில் பிஎஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும். கம்ப்யூட்டர் அல்லது ஐடி ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே, பட் உங்களுக்கு அதோட நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் கேட்டகரியில் அதாவது டிசிப்ளினில் பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு வித் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி உங்களுக்கு 25,000 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் டியூரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெம்பரரி பேஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையுமே. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்க, உங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு July 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து எதுவும் தரலை. ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். முக்கியமாக அது கூட உங்களோட சிவி, அப்டேட்டடான சிவி வைக்க மறந்துடாதீங்க. சிவி எல்லாமே வச்சு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸும் அட்டாச் பண்ணிக்கிங்க. அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு July 27 அவங்க கேக்கி கிடைக்கிற மாதிரி நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான், வனச்சரக அலுவலகம், காரமடை வனச்சரகம், காரமடை 641104 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க ஃபீஸ் எதுவுமே சொல்லலை, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க.
அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு எலிஜிபிளாக இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஜாப் அப்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஜாப் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் .com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.